பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? பயங்கரமா வேஸ்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. ஐயோ, இவங்க தான் இமிடேட் பண்றாங்களான்னு பேச தெரியாது. ஆனா நீ வந்து ஜாலியா பண்ண, அது எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. பூரி பூரின்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் சிரிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நான் அதான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு, பூரி கொடா 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 கொடா. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? டெவலப் பண்ணல, உசு பேத்தி விட்டு போயிட்டு இருக்கீங்க, தெரியாமலாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. உசு பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். எடுக்கே, நான் படுத்துருந்தேன். ஏ, இது கனவு என்னாச்சு தெரியுமா? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இது பெருமை சொல்லு. ஏய், அப்படியே இந்த கிஃப்டா டேய் வாங்கு. அது முறையாக கேப்டன் ஆயிருக்கீங்க. ஆமா சார், சார் கேப்டன் கூல். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டே. நான் கொடுத்து அனுப்பினது கோபால் இல்ல, பாதாம் பால். அதாவது மிந்தியெல்லாம் ஹீரோவுடைய அழகு கிடாமல் ஆனால் மாறு வேஷம் போடணும் போது ஒரே ஒரு மறு வச்சுட்டு அடையாளம் தெரியாதுங்கிறது. பாருங்க பாஸ், இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசை மறு வச்சா அது மாறு வேஷமாடா? மறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால? என்னுடைய நண்பர் கதிருக்கு வைக்கலான் இருக்கேன் சார். வெளியே காட்டாம மறைத்து வைத்துக் கொண்டே இருக்கும். அதுதான் சார், திடீர்னு வந்த அந்த சில முகங்கள்லாம் வருது. நாடக வேடதார் எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்? நாடகம் விடுந்து வெளியில் வந்து காட்டிக்கிறது பார்த்தா கெஜலுக்கு வருவாரு போட்டு இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. இன்னும் கான்சியஸாவே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க வெளியில என்ன பாத்துருக்கீங்களா? வெளியில அவங்க வேற மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கான்னு நானே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மனிதன்னா வந்து ஒரு பேசிக்கான உணர்வுகள்லாம் இருக்கும், கோபம், துக்கம், சந்தோஷம். ரச்சிதா சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. நான் என்னடா அது புதுசா வீட்டுல யாரோ வயல் கார்டு வந்துட்டாங்களான்னு பார்த்தா அது ரச்சிதாவோட வாய்ஸ். எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமண்ணா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க தெரியுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.